ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு எலக்ட்ரிக் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் இன்ஸ்டலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் கம்பெனி பேர் ஓரியண்ட்டு. ஓரியண்ட்டில் என்ன மேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ், ஓரியன்ட் ஜாஸ் தான் மாடல் இது ஃபேனு. சீலிங் ஃபேனு ரேட் பார்த்தா 3800 ரூபா. இது எப்போவுமே இந்த ரேட் அதிகமாகிற ஃபேன் வாங்கணும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோர் ராடுக்கும் கோர் ராடு உள்ள இந்த ஃபேன் ராடுக்கு பார்த்திங்கன்னா அது இடப்பட்ட போல்ட் நட்டு போடுவோம். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க, அதாவது போல்ட்டு நட்டு லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு போல்ட்டு பக்கமும் நட்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க, ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அந்த இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி மாடல் ஒரு ரேட் அதிகமாக வாங்குறோன்னா சேஃப்டிக்காக கொடுப்பாங்க. நார்மலாக ஒரு 1800 ரூபா 1950 ரூபாய்க்கு நார்மல் ஃபேன் வாங்குகிறோம் அப்படின்னா நார்மலாக அதை போல்ட் நட்டு தான் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு சேஃப்டி ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க அதில். இந்த ஃபேன் ராடுக்கும் இந்த கோர் ராடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி ஒர்க் ஸ்க்ரூ. அது அஸம்பிள் பண்ணுறப்ப இது எப்படி அஸம்பிள் பண்ணுறோம் எதனால் என்னென்னு சொல்கிறேன் நான் மாட்டுறப்ப. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கோர் ராடுக்கும் இந்த ராடுக்கும் ஃபேன் மாட்டர் ராடுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த சேஃப்டி ஒர்க் ஸ்க்ரூ இருப்பாங்க. இது கன்ஃபார்ம் இது போட்டே ஆகணும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது நமக்கு கொடுக்குறாங்க. இது ஸ்க்ரூ வந்து நம்ம ஷேக் ஆகாமல் இருக்கிறதா கொடுக்குறாங்க. இது நமக்கு கண்டிப்பாக அது போட்டே ஆகணும். இந்த பிராண்ட் ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி ஸ்க்ரூ வரும், மற்ற ஃபேனுக்கு அது மாதிரி வராது. நார்மலாக போல்ட்ரு மட்டும் தான் அசம்பிள் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி அசம்பிள்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இது ஒன்று ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அதான் த்ரெட் இருக்குது. அந்த இந்த கோர் ராட்டில் த்ரெட் இருக்கும், இந்த ராடை அதில் ஹோலுக்கு நேராக வச்சுட்டு தான் ஸ்க்ரூ ஏற்றணுமே. நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும், ஷேக்கிங் சுத்தமாக ஷேக்கே இருக்காது. நார்மலாக ரேட்டு கம்மியான ஃபேனில் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் இருக்கும், என்ன போல்ட் டைட் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ராடுக்கும் அந்த கோர் ராடுக்கும் ஃபேன் மண்டையும் பார்த்தீங்கன்னா தனியாக ஆடும். ரோட ரோடும் அதிலே பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு பார்த்தீங்கன்னா அதிலே லூஸ் ஆகி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷத்தில் ஃபோன் எந்த அளவுக்கு ஃபேன் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுதோ அந்தளவுக்கு ஷேக்கிறமாக போல்ட்டு ஃபுல்லாக பல்ஜ் ஆகி கீழே நம்ம மேலே விழுந்துடும், அந்தளவுக்கு ரொம்ப அன்சேஃப்டியாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி கிடையாது, ஸ்க்ரூ நல்லா ஃபுல்லாக கையெழு நல்லா டைட் வச்சாலே போதும், அதே ஃபுல்லாக அசம்பிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க தனியாக அசம்பிளுக்கு, அந்த போல்ட் நட்டு போடுறது பார்ப்போம். இப்போ நார்மலாக முடிஞ்சளவு நம்ம நார்மலாக டைட் வச்சாலே போதும், ரொம்ப டைட்டுக்கு நினைச்சோம் இல்லை, கொஞ்சம் கை டைட்டு வச்சாலே போதும் நமக்கு ஷேக்கிங் ஆகாமல் இருக்கிறது தான். அது சேஃப்டி ஒர்க் மாதிரி தான். அது காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இல்லை அந்த போல்ட் நட்டு அந்த ஷீல்டு இருப்பாங்க, அந்த ஷீல்டு தான் நம்ம என்ன தான் டைட் வச்சாலும் இந்த கேப்பில் வராது, ஃபுல்லாக போய் டைட் ஆகிடும். ஒரு பக்கம் மட்டும் நார்மலாக டைட்டு ஒன்று ஸ்பேனர் வச்சு டைட் வச்சாலே போதும், 10-11 ஸ்பேனர் வச்சு நார்மலாக டைட் வச்சாலே போதும். இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பிடிச்சி டைட் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த சேஃப்டிக்காக இந்த ஷீல்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கம் போல்ட்டு பக்கமும் இருக்கும் நட்டு பக்கமும் இருக்கும், ரெண்டு பக்கமும் அசம்பிளில் இருக்கும் நமக்கு. அது கேப் இருக்கக்கூடாது, லூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் கொடுக்குறாங்க. போட்ட பக்கம்
ஃபுல் டைட் ஃபுல்லாக உள்ளே ஏற்றி வச்சிட்டோம்னா அப்படின்னா இந்த பக்கம் நட்டை போட்டுடணும். ஷீல்டை போட்டுட்டு ஃபுல்லாக நட்டு ஃபுல்லாக ஸ்பானரும் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சாலே போதும், அதுவே நல்லா கிரிப்பாக நல்லா பிடிச்சிக்கும். அதுவே நல்லா டைட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். அது போகிற ஸ்ப்ரிங் வாஷர், ஸ்ப்ரிங் வாஷர் பார்த்திங்கன்னா அவசியம் போட்டால் வந்து அப்புறம் போல்ட் டைட் வைக்கிறப்ப ஸ்ப்ரிங் வாஷர் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு ஒரு நட்டு போல்ட்டை டைட் பண்ணுறோம்னா அந்த ஸ்ப்ரிங் வாஷருக்கு டென்ஷனாக நல்லா கிரிப்பாக நமக்கு பிடிச்சிக்கும். அதுதான் ஸ்ப்ரிங் வாஷர் போகிறது. ஸ்ப்ரிங் வாஷர் போடாமல் நார்மலாக அந்த நட்டு போடுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு டைட் இருக்காது, அதுக்காக அந்த ஸ்ப்ரிங் வாஷர் போடுறோம். ஃபுல் டைட்டை வச்சாச்சு, ரெண்டு நட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு, ரெண்டு நட்டு போட்டுட்டு ஃபுல் டைட்டு வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டர் பென் கொடுத்துருப்பாங்க, இந்த காட்டர் பென் கம்பல்சரி போட்டே ஆகணும். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரொட்டேட்டாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து போல்ட்டு லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால் வெளில வந்துடக்கூடாதுக்காக தான் இந்த சேஃப்டி ஒர்க்கை போடுறோம் நம்ம. ஓகே காய்ஸ், வீடியோ முடிஞ்சது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.